பத்து வருஷமா அவங்க நடிக்க முடியாம நிறைய பேர் கேட்டு போட்டுட்டே இருந்தாங்க, நடிக்க வேண்டாம் நடிக்க வேண்டாம். வைகை புயலுக்கு அந்த கேட்டு போட்டவங்களுக்குலாம் நீங்க சொல்லுதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நல்லதான் சொல்லுவேன், நல்லது. நான் சொன்ன காமெடி தான், எனக்கு எண்டே கிடையாது. வேற என்ன அதுக்கு மேலே என்ன சொல்லுது? பத்து வருஷத்தில் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு படம் நடித்தேன் நான், அதில் கூட நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் கால் வைக்க இடம்லாம் கண்ணிவெடியாக வச்சாங்க, தப்பிச்சிட்டேன். இல்லை, நீங்கள் கால் வச்ச இடம்லாம் கண்ணிவெடின்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் சரியாக படத்துக்கு நடிக்க வரமாட்டீங்க, கரெக்ட் டைமுக்கு போகல, திடீர்னு ஆர்டிஸ்ட்டை மாற்ற சொல்கிறீங்க, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஷெட்டு போட்டிருந்தோம், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது, அவர்னால எங்களுக்கு பெரிய இழப்பாகி போயிடுச்சு. யார் சொன்னது? அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டது யார் உங்களுக்கு? இப்போ யார் பேசுறது? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யார்? சங்கர். அப்படி அம்மா முதல்ல சொல்லி நான் சொல்லுவேன், இது பூராமே பொய். அப்போ அவங்க சொன்னது எதுவுமே குற்றச்சாட்டு எதுவுமே பூரா பொய்ன்ட்டல்ல. இப்போ அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு கொடுத்து அதை முடிச்சு வச்சீங்க? நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 100 கோடி ரூபா கூட இழப்புன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க. உண்மையிலே இழப்பு இருந்துச்சா? நீங்க அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சு? அதாவது இந்த படத்துக்கு சுபாஸ்கரன் தான் முதலாளி. அவர் என்னை நேரில் எனக்காண்டி லண்டன்லேருந்து இங்கே வந்தார், வந்து பேசி இந்த படத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அது இல்லை சார், ஏற்கனவே அந்த இம்சிஅரசன் 23 புலிகேசி 2 அந்த படத்துக்கு பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்குறேன். அதை பற்றி வெளியில் இது பண்ணோம்னா, திரைப்பட தயாரிப்பாளர் திரு முரளி அவர்களும் மன்னன் இவங்களாம் சேர்ந்து ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிட்டாங்க, எந்த இஷ்யூவும் இல்லை. செட்டில்மெண்ட் பண்ணிட்டோமா அதுக்கு? இல்லை, அது ஒன்றும் இல்லை, சிறப்பாக பண்ணிட்டாங்க எல்லாமே. பார்க்க முடியும் ஏன்னா 2011 நீங்கள் 2011 லேசாக அரசியல் வந்து டச் பண்ணீங்க. நீங்கள் இப்போ அரசியல் அப்போ குதிர்ச்சி இருந்தால் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், அதை வந்து ஏன் விட்டீங்க? உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா, இல்லை பிற்காலத்தில் வருவீங்களா? இல்லை, அரசியல் மூலம் திரையில் நடிப்போம், மக்களுக்கு பிடிச்சது இப்போ வந்து தேவை, நீங்கள் நடிங்க வடிவேல் அப்படின்றாங்க, அதனால் அது வேண்டாம். வாய்ப்பு இருக்கா? எதிர்காலம் என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம், எதிர்காலத்தில் அந்த தேதியை பார்த்து திமுக சேர போறீங்கன்னு கேட்கிறாரு. இது ஓவர் பிட்டு அவர் எடுத்துறாரு அவருக்கு, அதாவது அரே அவர் பாயாச ஒத்துக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவான், அப்படி எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கணும் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டி எப்படி பிட்ட போடுது பாருங்க. எப்போ திமுக வரப்போறீங்க சார்? முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சீங்களா, என்ன பேசுனீங்க, ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? யார் கேட்குறேன், கையை தூக்கு. நான் இங்கே கேட்குறேன். என்ன சொல்லுங்கண்ணே? முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம். அது விஷயமா ஏதாவது என்ன என்ன பேசுறீங்க? ஏதாவது அவரை பார்த்தோன்னு சொன்னால் சீக்கிரம் படம் நடிங்க வடிவேல், கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் நான் என்ன வாழ்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு நல்லா விசாரிச்சார், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கலாம் கேட்டு விசாரிச்சு அனுப்புறேன். யாருங்க கையை கையை தூக்குங்க. அம்மா அங்கே இருக்காரு, 5 மணிக்கு அங்கிட்டு. ஆ சொல்லுங்கண்ணாளர் சங்கமா அல்லது முதல்வரை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அழைப்புங்களா? அதாவது முதல்வரை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்ல, நான் சொன்னல இப்ப பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கமும் இறங்கி இந்த பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு ரெட்டு காடே போடலங்க, யாரும் ரெட்டுன்னு சொன்னது பொய், இங்கே ரெட்டே இல்லை, வாய்மொழியில் தான் அவங்கள நடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரெட்டு கிடையாது. இங்கே வாங்க, பிரச்சனை ஈஸியாக முடிச்சுலாம் பேசி பண்ணுறது. அதுக்குள்ளே நான் சுபாஷ்கரன் சாரை நேரில் போய் பார்த்து பிரச்சனையை முடிச்சிட்டேன். நன்றி. இல்லை, நாய் சேகரில் அண்ணனுக்கு ஜோடி கிடையாது, ஆனால் ஒரு லீடு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ணனுக்கு ஜோடி கிடையாது படத்தில். இல்லை, இது புதிய கதை சார். அந்த டைட்டில் அந்த அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் இல்லைன்னா இப்போ நானும் ரவுடி தான்ற ஒரு டைட்டில் இருந்தது, அதை யாரோ வச்சாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை, அது நம்மளுக்கு தேவைப்படலை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சாங்க, நம்ம அதை கேட்கலை. நிறைய டைட்டில் வைக்கிறாங்க, நான் திரிசா இல்லை நயன்தாரா கேட்கலை. இந்த கதை தேவைப்படுது எங்களுக்கு. இந்த நாய் சேகரன்றது இந்த படத்தில் நாய்க்கும் வடிவலனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை வச்சு ஒரு கொஞ்சம் கதை தேவைப்படுது, அதுக்காக தான் அந்த டைட்டில் நாங்கள் பண்ணுறோம். அண்ணா, ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இங்கே பாருங்க அண்ணா, ரொம்ப நாள் கழித்து நடிக்க போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஏற்கனவே சண்டைங்கிற படத்துலையும் விஜய் கூட ஒரு படத்துலையும் நடிச்சிருக்கீங்க,
அதோடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? சண்டேன்னு படத்தில் நடிச்சேனா? இது என்ன புதுசா இருக்கு? கத்தி சண்டை, கத்தி சண்டை, கத்தி, இவர் கத்தி சண்டை இவர் தானே? ஆமா. அதை வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், ஒரு வடிவேல் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவருக்கு நிறைய, அதாவது ஒரு ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான். அவருக்கு நிறைய காமெடி பண்ணோம்னா அவர் மிக பிரமாதமாக பண்ணுவார். சில டைமில் காமெடி பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், முழுக்க முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியாக இருக்கணும் இந்த படத்தில், கொஞ்சம் பார்த்து நீங்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிக்கணும். இதுக்கு காம இந்த கதையில் அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வருவார் அவர். ஒன்மோர் பண்ணுங்க. நாலு வருஷத்துல ரெண்டு வருஷம் கொரோனா. ஏன் என்னாச்சு, கையால் விளங்காமையா போச்சு? ஏங்க நல்லா இருக்கங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அதை விட பிரமாதமாக இருக்குங்க. வடிவேல் சார், நீங்கள் கேட்டீங்களா? அந்த கடையை முடிங்கண்ணே. ஆஹா, அந்த கடையை முடிங்கண்ணே. ஆ, அடுத்து ஆஹா, அதை விட்டுருங்க, அந்த அந்த அண்ணன் விட்டுருங்கண்ணே. அண்ணா, அந்த கடை, அந்த கடையை முடிங்கண்ணே. என்ன ராஜசேகரன் படத்தில் நீங்க நடிக்கிறதாக ஒரு? இல்லை, அப்படி வந்து யாரும் இன்னும் பேசல. அண்ணா, வேற யாரும் கேளுங்க. நானே சார் வடிவேல் சார், நீங்க நடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரது? ஆ சொல்லுங்க. கவிதா அம்மாவா? ஆமா. நீங்க நடிக்க வரது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரும் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு போன் பண்ணாங்களா? இது ஒரு க்வெஸ்சன். நிறைய போன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. நிறைய வருது. நீங்க நாலு படங்கள் நடிக்கிறதா சொன்னீங்க சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது. நிறைய போன் எல்லாமே கதை நாயகன், எல்லாம் நல்ல நல்ல கதையா வந்திருக்கு. லாரன்ஸ் போன் பண்ணாரு, அர்ஜுன் சார் பேசினாரு, சிவகார்த்தியன் பேசியிருக்காரு, எல்லாம் எல்லா படங்களையும் அப்புறம் அந்த லைக் அவ்வளோ சில படங்கள் பண்ணுறேன். ரெண்டு படம் முதல்ல கதையின் காமெடி நாயகனாக நடிச்சுட்டு அப்புறம் பூரா கதாநாயகன் வேற, காமெடியன் நான் அப்படி போகும். மற்ற நடிகர்கள் கூட? ஆ, அதான் அதை தான் இவர் படம், நம்ம பி வாசா டைரக்ஷனில், நம்ம இவர் லாரன்ஸ் படம்.